ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாவி மியூச்சுவல் ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு என்எஃப்ஓவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த என்எஃப்ஓட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவி நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுனாங்க. ஸோ இது அகெயின் ஒரு பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டு மாதிரி தான் இது வந்து ஆக்டிவ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட டீட்டெயிலை இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. ஸோ வாங்க இப்போ இந்த என்எஃப்ஓவை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டோடைய ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபண்ட் நேம் வந்து நாவி நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் தாங்க. அண்ட் இந்த ஸ்கீம் டைப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் தான். அண்ட் இந்த ஃபண்ட் வந்து பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டாக தான் செயல்பட போகுது. அண்ட் இந்த என்எஃப்ஓட ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd March அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதோட என் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17th March அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்எஃப்ஓடைய அலாட்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23rd March அன்னைக்கு அலாட் ஆகும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1% கீழே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நாவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிவ் ஃபண்டில் அவங்க இன்வால்வ் ஆகும்போது அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1% கீழே தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதுதான் இந்த ஃபண்டோடைய ஹைலைட்ஸான விஷயத்தும். நெக்ஸ்ட் இந்த ஃபண்டோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ETF-ல தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி செயல்பட போகுது, இந்த ETF-ல இவங்க செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பிக்கடான ஸ்டாக்ஸாக இருக்குது. அண்ட் கூடவே இந்த ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது இது ஆல்ரெடி இன்வெஸ்கோன்னு சொல்லப்படுற ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினால் உருவாக்கப்பட்ட ஒரு ETF தான் இந்த ஒரு நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் தான் இவங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு பேர் தான் இது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுனா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள ஒரு ETF-லயோ ஒரு ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ண போறது தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கிலும் இவங்க யூஸ் பண்ண போறாங்க. எஸ் இங்கன்னா நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ அதை பற்றி இன்னும் கூடுதலான ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸை வச்சிருக்கேன். ஸோ நாஸ்டாக் 100ன்னு சொல்லும் போது இதை இவங்க இன்வெஸ்கோடைய ஒரு ஃபண்டு தான், ஒரு ETF தான் இந்த ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ அதில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே இதில் ஃபினான்ஷியல் சர்வீசஸான ஸ்டாக்ஸை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மற்ற போர்ஷன்ஸ் ITSாக இருக்கட்டும், ஹெல்த்கேராக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், கேமிங் இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமாக கருதப்பட்டு இந்த ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56% வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வெயிட்டேஜான ஸ்டாக்ஸை தான் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ETF-ல இருக்கிற டாப் ஹோல்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போனால் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆல்ஃபாபெட், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்பை விட மெகா கேப்னு சொல்லலாம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா US-ல இருக்கிற ஒரு மெகா கேப் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற கேஷ் வந்து பார்க் ஆக போகுது அப்படின்றதுக்காக இந்த ஒரு டாப் ஹோல்டிங்ஸை நான் வச்சுருக்கேன். இந்த ஒரு 10 ஹோல்டிங்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அடங்கிடுது. ஸோ நம்ம இப்போ ஒரு 1000 ரூபா போடுறோம்னா அதில் 530 ரூபான்றது இந்த 10 ஸ்டாக்ல தான் போய் பார்க் ஆக போகுது. ஸோ அதனால இந்த ஒரு ETF வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை இது US-ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ETF தான் இந்த ஒரு ETF. ஸோ அதில் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு AMC வந்து இந்த மாதிரி ஒரு சாய்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதே சேம் நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஏஎம்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் அஸ்வாலாக இருக்கட்டும், அண்ட் கோட்டாக்காக இருக்கட்டும், அண்ட் ஐசிசி ப்ரொடென்ஷியல் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுற வாய்ப்பை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ரேஸில் இவங்க நாவியும் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேம் இது ஒரு பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டு தான். சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் வேரி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேம் தான். அங்கே என்ன இன்வெஸ்டோடைய ETF என்ன பர்ஃபார்ம் பண்ணுதோ சேம் ரிட்டர்ன் தான் இங்கே கொடுக்க போகுது. பட் இவங்க AMC இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் மோதிலால் அஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா 0.1% வச்சுருக்காங்க. அதே வந்து சேம் ஃபண்டு ஆனால் கோட்டாக்கு வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 0.27% வச்சுருக்காங்க. ஸோ அதை விட ஸ்லைட்டாக அதிகம்.
ஸோ அதோ அதோட நம்ம ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலுடைய சேம் ஃபண்டை நம்ம அதே கம்பேரிட்டிவ் எடுத்தோம்னா 0.5% ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக எடுக்கிறாங்க. சேம் ஃபண்டு தான், ஆனால் டிஃப்ரென்ஷியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கத்தான் செய்யுது. ஸோ ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் வேரி ஆகும். ஆனால் நாவி இப்போ இந்த ரேஸில் வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மோதிலால் அஸ்வாலால விட ரொம்பவே கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாவி வந்து பார்த்தீங்கன்னா 0.1% கீழே தான் இதுவரையும் ஒரு பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டு வராங்க. ஸோ சேம் இந்த ஃபண்டுக்கும் அப்படி தான் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு என்எஃப்ஓவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கான சஜஷன்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.